எச்ஐவியால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக மதுரையில் நடந்த சைக்கிள் பேரணியில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலுவலகம் இணைந்து எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நிதி திரட்டும் விழிப்புணர்வு பேரணியை மதுரையில் நடத்தியது. மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானம் அருகே மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பஞ்சநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். எய்ட்ஸ் இல்லா உலகை உருவாக்கும் நோக்கில் நடத்தப்படும் இந்த பேரணியின் மூலம் கிடைக்கும் நிதியை எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படுத்த உள்ளதாக மாவட்ட திட்ட மேலாளர் தங்கபாண்டியன் தெரிவித்தார். தமிழகம் எங்கும் எச்ஐவி எய்ட்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், எச்ஐவி எய்ட்ஸ் தொற்றுள்ள பெற்றோர்களுக்கு பிறந்த மேலும் எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் பொருட்டும் இந்த விழிப்புணர்வு பேரணியானது இன்றைய தினம் கிளம்பி செல்கிறது. மேலும் அந்த காபா அப்படின்னு சொல்றோம், சில்ட்ரன் அஃபெக்டட் பை எய்ட்ஸ் சொல்றோம், அந்த திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்காகவும் இந்த பேரணி செல்லவிருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டவர்கள் எய்ட்ஸ் நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை எடுத்துச் சென்றனா்.